இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு போன்ல ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ரஸ் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உங்களோட மொபைல் போன்ல இருக்க 1000 இல்ல 10,000 ஃபைல்ஸ் நீங்க ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி நீங்க கம்ப்ரஸ் பண்ணி 10,000 ஃபைல்ஸை கூட வெறும் 2 நிமிஷத்துல நீங்க ஈஸியா ஷேர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க செலக்ட் பண்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்க மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர்ல நீங்க கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல கரண்ட் ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஒன்ஸ் இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபைல்ஸ், அதாவது இந்த டவுன்லோட் ஃபோல்டர்ல இருக்க 87 ஃபைல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிஷத்திலேயே கம்ப்ரஸ் ஆகி நமக்கு ஒரே ஃபைலா நமக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது ஒரே ஃபைலா நம்ம ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா 1 GB வரைக்கும் நமக்கு ஃபைல் இருக்கு. பட் 87 ஃபைல்ஸை நீங்க ஒரே டைம்ல சென்ட் பண்றதுக்கும் இந்த ஒரே ஃபைலை சென்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ற டைம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ரஸ் பண்ண போறீங்க. ஒன்ஸ் நீங்க கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்க முடியும். அதாவது நார்மலா எல்லா ஃபைல்ஸையும் தனித்தனியா ஒரே ஃபோல்டர்ல வர மாதிரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீகம்ப்ரஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணுமோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மீலையோ இல்லை ஷேர் இட்லியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மொபைல்லேருந்து லேப்டாப்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட மொபைலில் இருக்க கம்ப்ளீட் டேட்டாவே பார்த்தீங்கன்னா வெறும் 5-6 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ரஸ் பண்ணாம நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 1 hour-ல இருந்து 2 hour வரைக்கும் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.